கல்வி சாரல். நம்ம கல்வி சார்ந்த செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மளுடைய எமிஸ் வெப்சைட்டில் புதிதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்டேட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் வழியில் படிக்கின்றனரா அல்லது ஆங்கில வழியில் படிக்கின்றனரா அப்படிங்கிறத அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் இதை வந்து அப்டேட் பண்ணணும் கண்டிப்பாக. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்முடைய குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய எம்இஸ் வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. போயிட்டு நம்மளுடைய ஸ்கூல் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க. ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலுக்குள்ளே லாக்இன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு 3 dots இருக்கும் ரைட் சைடில், அந்த டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி குரோமுடைய சில செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஸ் ஒரு சப் டைட்டில் இருக்கும், இதில் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு லோடிங் ஆகி டெஸ்க்டாப் சைட் மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதாவது நம்ம சிஸ்டத்துலேயோ லேப்டாப்லேயோ ஒர்க் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேஷ்போர்டு, அந்த க்ரீன் கலர் இருக்கிறது தான் டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க, இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த டேஷ்போர்டுடைய ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டு ஹைட் ஆயிரும். உங்களுக்கு தேவை அப்படின்னிங்கன்னா அந்த ஆரோவை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் விசிபிள் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த இதை ஹைட் பண்ணிக்கிட்டோன்னா டேஷ்போர்டு மறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் விசிபிளாக இருக்கும், கீழே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம்லாம் இருக்கும். நீங்கள் மேலே நீங்கள் அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டாண்டர்டும் இங்கே விசிபிள் ஆகும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரை இருக்கோ அது அனைத்துமே உங்களுக்கு கீழே விசிபிள் ஆகும். இப்போ எங்கள் ஸ்கூலில் 8th standard வரையும் இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் 5th standard எடுக்கிறேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் இப்போ அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5th standard செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணோடனே இங்கே உங்களுக்கு வந்து 5th standard ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செக்ஷன் வைஸாக இங்கே விசிபிள் ஆவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5th standard ஏ செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பையனுடைய நேமை வந்து நான் இப்போ எடிட் பண்ணுறேன். இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் வந்துடும். இப்போ அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். புதுசாக இருக்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்கன்னா அகடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுலாம் அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பையன் வந்து தமிழ் மீடியம் படிச்சுட்டு இருக்கான். இவன் வந்து இப்போ 5th standard தமிழ் மீடியம் படிச்சுட்டு இருக்கான். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இங்கே 1வகுப்புலேருந்து அவன் 5th வரைக்கும் இருக்க படித்த மீடியமை வந்து செலக்ட் பண்ணி அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் 6th போகாததுனால உங்களுக்கு 5th வரையும் மட்டும் விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து நீங்கள் அவனுக்கு 1st standard எந்த மீடியம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இதில் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். சிலர் வந்தீங்கன்னா மலையாளம், சிலர் வந்து தெலுங்கு கூட படிப்பாங்க பயிற்று மொழியாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த லாங்குவேஜோ அதை வந்து தமிழ் மீடியம்னா தமிழ் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அவங்க வந்து தெலுங்கு படிக்கக்கூடியவங்களாக இருந்தால் அது அந்ததை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தமிழ்நாட்டிலே சில மாவட்டங்களில் தெலுங்கு பயிற்று மொழியாக படிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். 1st standard சிலர் பார்த்தீங்கன்னா 1st standard தமிழ் மீடியம் இல்லாமல் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கலாம். நீங்கள் அதையும் உங்களுடைய டீட்டெயில்ஸை அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த பையன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு 1வதுலேருந்து 5th வரைக்குமே தமிழ் மீடியம் படிச்சிருக்கான் அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் தமிழ் அப்படின்னு கொடுத்து செலக்ட் கொடுத்துடலாம். சரிங்களா? இதே போல் நீங்கள் ஒவ்வொரு வகுப்புக்கும் செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ கரண்ட் இந்த கிளாஸை கரண்ட்டில் படிச்சுட்டுக்கணும், அது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த செட் அப்டேட் அப்படின் இருக்கும், அப்டேட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிடும். இதே போல் நீங்கள் ஒவ்வொரு பையனுக்கும் இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆகிடும். இதே போல் போயிட்டு அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த பையனுடைய டீட்டெயில்ஸ் அந்த மீடியம் என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடணும்.
இது போல் ஒவ்வொரு பையனுக்கும் சொல்ல செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் நீங்கள் மொபைல்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். தேங்க்யூ.